பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு வெட்கப்பட மாட்டார்கள். தியான வசனம் ஆதியாகம புத்தகம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். சீகன் பால் 3 வயதாக இருக்கும் போது அவன் தாய் மரித்து போனாள். அந்த தாய் மரிக்கும் போது சீகன் பாலின் தகப்பனிடம் ஒரு உறுதிமொழி செய்து கொண்டார்கள். தன் மகன் சீகன் பாலை சுவிசேஷத்திற்காக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போலவே அவர் தந்தை அவனை ஒரு சுவிசேஷகனாக இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். சீகன் பால் தமிழ்நாட்டிலுள்ள தரங்கம்பாடியில் தமிழ் எழுத்தை தரையில் எழுதி கற்றுக்கொண்டு தமிழ் வேதாகமத்தை எழுதினார். அந்த பெற்றோர் தேவன் மீதுள்ள அன்பினால் தன் பிள்ளையை ஒரு சுவிசேஷ பணிக்காக ஒப்பு கொடுத்தார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கின்றதா? சில பிள்ளைகளால் பெற்றோருக்கு வெட்கம், அதுபோலவே சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை கொடுக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் எவைகளெல்லாம் வெட்கத்தை கொண்டு வரும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். தேவனை விட்டு விலகுவது நமக்கு வெட்கத்தை கொண்டு வருகின்றது. இயேசுவோடு இருந்த சீடர்களை வெட்கப்படுத்தும்படி அநேக சூழ்நிலைகள் உருவானது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர்களை வெட்கப்பட விடவே இல்லை. ஒரு முறை இயேசுவின் சீடர்கள் கைகளை கழுவாமல் சாப்பிட்ட போது பரிசேயர்கள் இயேசுவிடம், உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். இயேசு அவர்களை கடுமையாக சாடுவார், அதனால் அவர்கள் வெட்கமடைவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ அப்படி செய்யாமல், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அவர்களின் வாயை அடைத்து அவர்கள் வெட்கப்படும்படி செய்துவிட்டார் என்று மார்க்கு சுவிசேஷம் 7:15-23 நாம் வாசிக்கிறோம். இதோ உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்களே, ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அவர்களின் வாயை அடைத்து அவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போகும்படி செய்துவிட்டார். யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த போது துரோகியையும் அவர் அன்போடு சிநேகிதனே என்று சொல்லுவது எத்தனை அருமையானது! அவரோடு நாம் இருந்தால் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வெட்கப்படாதபடி நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.